ஹேலோ கைஸ் வெல்கம் டு மோரிஸ் லாக். இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செட்டப் எப்படி நான் என்ட்ரி எக்ஸிட்டில் எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியோட அனாலிசிஸ் இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி 28th February. ஸோ இன்றைக்கி அனாலிசிஸ் என்னென்னா, நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன பார்த்தோன்னா, லாஸ்ட்டு கன்சிக்யூட்டிவாக வந்து ரெட் கேண்டில் இருக்குது. ஓகே, பட் எஸ்டர்டே வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சைட் வேவ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ரிவர்சல் இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து கொஞ்சம் புல்லிஷ் வச்சேன். அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று அழகாக வந்து புல்லிஷ் என்கல்ஃப் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து புல்லிஷில் தான் இருக்கேன். பேங்க் நிஃப்டி சரி நிஃப்டியும் சரி, ஸோ வந்து புல்லிஷில் தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணி நேற்று வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேயா, அது தாண்டி இம்பார்ட்டன்ட் லைன்ஸை, இம்பார்ட்டன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் போய்டும். ஸோ இன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா, பேங்க் நிஃப்டியில் வந்து ஒயிட் சிபிஆர், நிஃப்டியில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி மோஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கும். சப்போஸ் இதுவே ரிவர்சல் ஆச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் புல்லிஷ் இருந்தனால புல்லிஷ் மூமெண்ட் கொடுக்கும்னு நினச்சிருந்தேன். ஓகேங்களா, இது வந்து சின்ன பேட்டர்ன், பட் இதுலேயும் வந்து புல்லிஷாக தான் போயிருக்கு, இங்கே வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. நம்ம இப்போ என்ட்ரி எக்ஸிட் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு புல்லிஷாக தான் இருந்திருக்கு. ஸோ மேலே போயிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் டே வந்து கேப் டவுன் ஆன இடம். ஸோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட அழகாக ரிவர்ஸ் ஆயிருக்கு. நான் என்ன நினச்சேன், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே இந்த ஃபஸ்ட் கண்ட் லைட்டே சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அந்த டைமில் வந்து நான் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது கீழே இருந்துச்சு. ஸோ இங்கே ஒயிட் சிபிஆர் இருக்குது, ஸோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் வந்து நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கல. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கல, அதே மாதிரி ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஐ மீன் அதே மாதிரி கீழே இறங்கிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின்பார் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கா. அந்த டைமில் இங்கே நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து புல்லிஷாக போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், இந்த 5 minutes கேண்டில் என்ட்ரி ஆனேன், அரௌண்ட் 10:20 கிட்ட என்ட்ரி ஆனேன். ஸோ நான் என்னோடய ஒன்று ரிஸ்க் ரிவார்ட் என்னென்னா, கீழே இங்கே வந்து ஃபஸ்ட் கேண்டிலோட லோ, அதுவும் ஃபஸ்ட் கேண்டிலோட ஐ தான், என்னோடய ஸ்டாப் லாஸும் டார்கெட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணோடனே மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, இங்கே போனோடனே நான் வந்து வெளியில் வந்துட்டேன். அவ்வளோதான், சிம்பிள் செட்டப். நம்ம கவர் பண்ணது பார்த்தோன்னா 8 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயிருக்கு, பட் அது தேவை இல்லை, நம்மளுக்கு தேவை பிடி இன்னைக்கு கேண்டிலோட ஐயே தொட்டாச்சு, அவ்வளோதான், நம்ம குயிக்காக வெளியில் வந்துடணும், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரேடில் என்ன லாஜிக்னா, நான் புல்லிஷாக இருக்கும்னு நினச்சேன், அதுக்கேற்ற மாதிரி ரிவர்சல் இடத்துல டக்குன்னு என்ட்ரி ஆனேன், இங்கே வெளியில் வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஸ்டாப் லாஸ் இங்கேனா அதே அளவு எனக்கு 1.21 ரேஷியோவில் ரிஸ்க் ரிவார்டில் வந்துருச்சு, அவ்வளோதான். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி கரெக்டாக இன்னைக்கு ப்ரீவியஸ் டே ஐ போய் டச் பண்ணிட்டு அங்கே ரிவர்சல் ஆயிருக்கு, இங்கே சப்போர்ட் எடுக்குது, இங்கே நம்ம என்ட்ரி ஆகலாம். பட் எனக்கு போதும், 1 டேக்கு 1 ட்ரேட் இஸ் என் ஆஃப். ஓகேயா, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி பார்க்க தவிர நைட்டு அனலைஸ் பண்ணி திருப்பி நெக்ஸ்ட் டேக்கு ரெடியானா ஓகே. உங்களுக்கு ட்ரேடிங்கில் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம சேனலில் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக ட்ரேடிங், லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம், அதையும் போய் பாருங்கள், சில இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பேசுறது நல்லாயிருக்கு, இல்லை வீடியோஸ் காமிக்கிறது எல்லாம் நல்லாயிருக்கு, ட்ராவல் வீடியோஸ்லாம் நல்லாயிருக்குன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ கைஸ்.